ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ. ಗುರುರ್ಬ್ರಹ್ಮ ಗುರುರ್ವಿಷ್ಣು ಗುರುರ್ದೇವೋ ಮಹೇಶ್ವರ ಗುರು ಸಾಕ್ಷಾತ್ ಪರಂ ಬ್ರಹ್ಮ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರವೇ ನಮಃ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರವೇ ನಮಃ. ಸಚ್ಚಿದಾನಂದ ರೂಪಾಯ ವಿಶ್ವೋತ್ಪತ್ತ್ಯಾದಿ ಹೇತವೇ ತಾಪತ್ರಯ ವಿನಾಶಾಯ ಶ್ರೀಕೃಷ್ಣಾಯ ವಯಂ ನಮಃ. ಕೃಷ್ಣಾಯ ವಾಸುದೇವಾಯ ದೇವಕೀನಂದನಾಯ ಚ ನಂದಗೋಪಕುಮಾರಾಯ ಗೋವಿಂದಾಯ ನಮೋ ನಮಃ. ನಮಃ ಪಂಕಜನಾಭಾಯ ನಮಃ ಪಂಕಜಮಾಲಿನೇ ನಮಃ ಪಂಕಜನೇತ್ರಾಯ ನಮಸ್ತೆ ಪಂಕಜಾಂಘ್ರಯೇ. ಯೋಂ ತಃ ಪ್ರವಿಶ್ಯ ಮಮ ವಾಚ ಇಮಾಂ ಪ್ರಸುಪ್ತಾಂ ಸಂಜೀವಯದ್ ಅಖಿಲ ಶಕ್ತಿಧರ ಸ್ವಧಾಮ್ನಾ ಅನ್ಯಾಂಶ ಹಸ್ತ ಚರಣ ಶ್ರವಣತ್ವಗಾದೀನ್ ಪ್ರಾಣಾನ್ ನಮೋ ಭಗವತೇ ಪುರುಷಾಯ ತುಭ್ಯಂ ಪ್ರಾಣಾನ್ ನಮೋ ಭಗವತೇ ಪುರುಷಾಯ ತುಭ್ಯಂ. ಸರ್ವತ್ರ ಗೋವಿಂದ ನಾಮ ಸಂಕೀರ್ತನಂ. ಹರಿ ಓಂ ತತ್ಸತ್. ಓಂ ನಮೋ ನಾರಾಯಣಾಯ ಓಂ ನಮೋ ನಾರಾಯಣಾಯ ಓಂ ನಮೋ ನಾರಾಯಣಾಯ ಓಂ ನಮೋ ನಾರಾಯಣಾಯ ಓಂ ಓಂ ನಮೋ ನಾರಾಯಣಾಯ ಓಂ ನಮೋ ನಾರಾಯಣಾಯ ಓಂ ನಮೋ ನಾರಾಯಣಾಯ ಓಂ ನಮೋ ನಾರಾಯಣಾಯ ನಾರಾಯಣಾಯ ಓಂ ನಮೋ 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 ನಾರಾಯಣಾಯ ವಿಶಾಲ ಭಗವಾನ್ ಕೀ. ಹರಿ ಓಂ ತತ್ಸ. ಕಡಂದ ವಾರಂ ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತ ಮಹಾಪುರಾಣತ್ತುಡಿಯ பெருமை மகாத்மியம் பற்றி சில வாரங்கள் நம்ம கேட்டு முடிச்சிருக்கோம். நமிஷாரணத்தில் கூடியிருக்கிற பல ரிஷிகள், அதில் சௌனகாதி முதலான ரிஷிகள் எல்லாரும் கூடியிருக்கிற சந்தர்ப்பத்தில் அங்கே சூத்த மகாமுனி வந்தார். இந்த சூத்த மகாமுனிகிட்ட பல கேள்விகளை கேட்டாங்க. அப்போது அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லும்போது பாகவத மகாபுராணத்துடைய மகாத்மியத்தினை அங்கே பல கத ரூபத்தில் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். ஸோ அதே சூத மகாமுனி தொடர்ந்து கதை சொல்கிறார். இப்போ நம்ம ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்துடைய பிரதம ஸ்கந்தத்துக்குள்ளே நுழையிறோம். முதல்
ஸ்கந்தம். பாகவதத்தில் இந்த அத்தியாயங்களுக்கு எல்லாத்துக்கும் பேர் ஸ்கந்தம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸ்கந்தம் ராமாயணத்தில் காண்டம்னு சொல்லப்படுற மாதிரி இங்கே ஸ்கந்தம். 12 துவாதச ஸ்கந்தங்களுக்கு கூட இருக்கிற 18,000 ஸ்லோகங்களும் கூடியிருக்கிற இந்த பாகவத மகாபுராணம். அப்படி சொல்லும்போது பாகவதம் முக்கியமாக அப்படின்னா இங்கேருந்து தான் இப்படி தொடங்கிறது. அதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் பத்மபுராணத்தில் வந்த விஷயம், ஆனால் அதையும் நம்ம கேட்டிருக்கோம். ஏன்னா அது சொல்லிதான் சூதர் வந்து கேட்குற அந்த ரிஷிகள் வந்து ரொம்ப ஆனந்தப்பட்டு சந்தோஷப்பட்டு உங்களை மாதிரி திரும்பி கேட்குறாங்க, சொல்லுங்க அடுத்தது மேலே சொல்லுங்க. கொஞ்சந்தான் ஏதோ மகாத்மியம் பலத்து சொல்லிட்டுங்க, பகவானோட அவதார லீலைகள் எல்லாம் சொல்லணுமே. பகவானுடைய முக்கியமான 10 அவதாரங்களும் கூட இருக்கிற சின்ன சின்ன அவதாரங்களை பற்றி எல்லாம் சொல்லிக்கிட்டே நமக்கு பகவத் தத்துவத்தினே பக்தி லட்சணங்கள்னு சொல்லி கொடுக்கறதுக்கு தான் பாகவதம் புராணம் வந்தது. அப்படி ஆரம்பிக்கும்போது இன்றைக்கி அந்த பாகவத மகாபுராணத்தில் பிரதம ஸ்கந்தத்தில் பிரதம அத்தியாயத்தில் ஒரு ஸ்லோகத்தோட வியாசர் அது தொடங்குகிறார், எழுதுகிறார். ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாதி தரதஹ அர்த்தேஷ்வபிக்னஸ்வராட் தேனே பிரம்ம ஹ்ருதாய ஆதி கவயே முஹ்யம் தியத் சூரயஹ தேஜோவாரி மிருதாம் யதா விநிமயோ யத்ர த்ரிசர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி சத்யம் பரம் தீமஹி. அப்படின்னா பாகவத இதோடைய அர்த்தத்தை நான் இப்போ சொல்லலை, இது ரொம்ப ஆழமான வேதாந்த சாரமெல்லாம் கூடியிருக்கிற ஒரு ஸ்லோகம். போன வாரம் மகாத்மம் பற்றி பேசும்போது கூட நான் சில ஸ்லோகங்கள் பற்றி உங்களுக்கு அர்த்தம் சொல்லிகிட்டே நம்ம பார்த்தோம். அதில் சூத்தர் வந்து அவருடைய குருவான சுகர்னு பற்றி பாராட்டினது அப்படி எல்லா ஸ்லோகங்கள். அப்புறம் இன்றைக்கி இந்த ஸ்லோகத்தில் ஒரே ஒரு கருத்து மட்டும் முக்கியமாக இருக்கிறது நான் சொல்லி அடுத்த விஷயத்துக்கு போகிறோம். ரெண்டு கருத்துக்கள், ரெண்டு என்னன்னா, முதல் நம்ம அந்த பதம் எது இருக்கிறதோ வார்த்தை ஜன்மாத்யஸ்யத, இது வந்து பிரம்மசூத்திரத்தில் முதல் சூத்திரம். பிரம்மசூத்திரத்தின் எழுதின வியாசர் வந்து பாகவதத்தின் கூட அப்படியே ரொம்ப ஆழமாக எழுதணும்னு ஆரம்பிச்சிட்டார். ஆனால் அவருடைய பிள்ளையான சுகர் வந்து நீங்கள் இப்படியெல்லாம் பிரம்மசூத்திரம் மாதிரி சொல்லி கொடுத்தா நான் படிச்சுக்க மாட்டேன், நீ கொஞ்சம் கீழே லெவலுக்கு வந்து எல்லா மக்களுக்கும் புரியிற மாதிரி சொன்னால் எது எனக்கு சொல்லி கொடுத்தா நான் படிச்சுக்கிறேன். அண்ணா சின்ன குழந்தை இருக்கும் சுகர். சரி, இப்போ ஒரு ஸ்லோகம் மட்டும்தான் அப்படி எழுதுறன்னார். அப்படி என்ன அர்த்தம் என்ன, நமக்கு இங்கே பிரம்மசூத்திரத்தில் எந்த பிரம்ம வித்தியை பற்றி பிரம்மனை பற்றி விவரிக்கப்பட்டதோ ஆராய்ச்சி செய்யப்பட்டிருக்கிறதோ தர்க்கம் மீமாம்சை விசாரணா செய்யப்பட்டதோ அதே பிரம்ம தத்துவம் தான் இங்கே வரப்போகிற 18,000 ஸ்லோகங்களுக்குள்ள கதை ரூபத்தில் சொல்லப்படுறது. அப்போ எல்லா பாமர மக்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ரசிக்க தொடங்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு புரியும், காலம் போக போக அவனுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புரியும். அதனால் ஜன்மாத்யஸ்ய அப்படின்னா யாரிலிருந்து இந்த சர்வம் ஜகத்து மொத்தம் தொடங்கினதோ, தொடங்கிறது மட்டும் இல்லை அவருக்குள்ளே நிற்கிறதோ, அவருக்குள்ளே நிற்கிறது மட்டும் இல்லை அவருக்குள்ளே போய் அடங்கிறது அப்படின்னு தொடங்கிட்டார் சொல்லி இப்போ கடைசி வார்த்தை நமக்கு முக்கியம். திரும்பி என்னன்னா சத்யம் பரம் தீமஹே, அந்த பிரம்மம் அந்த சத்வஸ்து நம்மள எல்லாருடைய புத்திக்குள்ள பிரகாசிக்கட்டும். இது கேட்டவுடன் ஏதாவது ஞாபகம் வந்துச்சு உங்களுக்கு? காயத்ரி மந்திரம் இது. தீமஹி வார்த்தை எல்லா காயத்ரிலையும் வரும்,
அது எந்த காயத்ரி ஆனாலும் சரி. அன்றைக்கி சாரதா ஸ்தோத்திரத்துடைய அர்த்தம் சொல்லித்தரும்போது, ஓம் வாக் தெய்வே ச வித்மஹே பிரம்ம பத்னி ச தீமஹி அனி வார்த்தை வந்தால் அது காயத்ரி. அது சுப்பிரமணிய காயத்ரி, விநாயக காயத்ரி. ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் தீமஹி. இங்கே இவ்வளோ ஸ்லோகம் சொல்லி கடைசியில் சத்தியம் பரம் தீமஹி. இங்கே எந்த தேவதை பேர் சொல்லலை. இங்கே ஏகதந்தாய அப்புறம் அது இது துர்கா கா எதுவுமே சொல்லலை. சத்தியமே தெய்வம் இங்கே. இதெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனிக்கணும். அப்போ தான் பாகவத மகாபுராணத்துடைய பெருமை என்ன, எப்படி சொல்லப்பட்டிருக்கு, என்ன விஷயம் கேட்டால் விவேக வைராக்கிய ஜானங்கள் வந்தது ஆகணும் அன்றைக்கி. அப்படி தானே மகாத்மத்தில் பார்த்தோம். அதனால் அப்படிப்பட்ட அந்த சத்தியம் விச் இஸ் பரமம், பரமம்னா உத்கிருஷ்டம், அதுக்கு மேலே இன்னும் வேறு கிடையாது. அது எங்கள் ஹிருதய எல்லாரும் புத்திக்குள்ளே பிரகாசித்து அந்த ஜானம் ஏற்படட்டும். இது வேண்டுதல், காயத்ரி வேண்டும். அப்புறம் எல்லோருக்கும் ஏற்படணும்னு சொல்கிறது நம்முடைய சனாதன தர்மத்துடைய சம்பிரதாயம். தீமஹி ப்ளூரல் பகுவச்சனம். பொதுவாக நமாமி அண்ணா மி நான் மட்டும், நான் வணங்குறேன் அப்படின்னு சொல்கிறத ஸ்லோகத்தில் பொதுவாக அப்படி இருக்கும். ஆனால் இங்கே தீமஹி யார் யாரெல்லாம் எங்கெங்கே எப்பெப்போ பண்ணுற எல்லோருக்கும் வரட்டுமே. விசாலமான ஹிருதய அந்த பாவம். ஸோ இந்த ரெண்டு கருத்துக்கள் இந்த ஸ்லோகம் முக்கியம். இப்படி தான் பாகவம் தொடங்கிறது. மேலும் பல ஸ்லோகங்கள் இருக்குது. அப்புறம் இங்கே அநேக கேள்விகள் கேட்டிருக்காங்க. யாரும் சௌனகாதி ரிஷிகள், மனுஷனுக்கு எது செஞ்சால் இந்த லோகத்தில் ஸ்ரேயஸ்கரம், இந்த ஆயுஷ் கொடுத்த சில நாட்கள் வாழ்க்கையினை முடிக்கிறதுக்குள்ளே என்ன செஞ்சால் சிறந்தது, என்ன தான் பண்ணணும் இவன், இப்படின்னு பல கேள்விகளை கேட்குறாங்களே. அதனால் இங்கே கலியுகத்தில் வேறு ஆயுஷுடைய இது லெங்த்து வாழ்க்கை கொஞ்ச நாள் தான் இருக்கும் வருஷங்கள். அப்போது அதில் கூட பல பிரச்சனைகளும், மனசுக்கு அவ்வளோ கெப்பாசிட்டி இருக்காது, புத்திக்கு அவ்வளோ சூக்ஷ்மத்தை இருக்காது, ஏகாக்கிரதா. அப்படி இருக்கிற போது இன்னும் நீங்கள் கொஞ்சம் அவங்களுக்காக உதவி பண்ணி எப்படியாவது ஏதாவது சொல்லிக் கொடுக்கணும் இல்லையோ. ஓகே, ஜானம் என்பது எல்லா யுகத்திலும் எல்லா மனிதர்களுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பாராட்டுதல். யாருன்னு சூத்தர்னு பாராட்டுறாங்க இவங்க எல்லோரும். பாராட்டும் போது அப்படி சொல்லுங்கோ எங்களுக்கு, ஏன்னா நீ வந்து நீங்கள் வந்து வியாச பகவானுடைய அனுகிரகத்தினால ஓ சூத்தரே நீங்கள் நிறைய படித்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டு எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிட்டீங்க, அதனால் நீங்கள் அதிலேருந்து சாரம் எடுத்துகிட்டு எது நீங்கள் ரொம்ப சிறந்ததாக முக்கியமாக நீங்கள் விரும்புகிறீங்களோ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அந்த விஷயத்தை எங்களுக்கு சொல்லுங்கோ. அதுக்கு தானே குரு, பலதெல்லாம் இருக்கும் நமக்கு தெரியுமா, பலதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் புரியுமா, சொல்லித்தரணும் யாராவது ஒருங்க, உனக்கு இது லாய்க்கு இது இப்படி போ இப்படி இருன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. தயவு செஞ்சு எங்களுக்கு நீங்கள் போதிக்கணும். ஓகே, அதனால் சொல்லி அப்படி சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சூத்தர் பதில் கொடுக்குறார். இப்போ சூத்தர் அன்றைக்கே சிலது சொன்னார். இங்கே இப்போது என்ன சொல்கிறேன், பூரிஹி பூரி கர்மாணி ஸ்ரோதவ்யானி விபாகஷஹ. ஓ, லோகத்தில் செய்யறதுக்கு நிறைய இருக்கப்பா, எத்தனை கர்மங்கள், எத்தனை பூஜைகள், எத்தனை யாத்திரைகள், எத்தனை விஷயங்கள், எத்தனை சம்பிரதாயங்கள் ஒன்றாருண்ட. பூரி அன்னா சம்ஸ்கிருதத்தில் பகு நிறைய. பூரிஹி பூரி கர்மாணி அது மட்டும் இல்லை பண்ணதே, ஸ்ரோதவியானிச்ச விபாகஷா கேட்குறது கூட பலதெல்லாம் சொல்கிறாங்க சார். அங்கே அப்படி சொல்கிறாங்க சார், இது இப்படி இருக்கு சார், அந்த மதத்தில் இப்படி சொல்லியிருக்காங்க, எப்படின்னு கேட்குறது கூட நிறைய வெரைட்டி இருக்கு. அத சாதோத்ரயத்சாரம் சமுத்ருஹ்ய மனிஷயம். ஆனால் ஏ சாதுகளே முன்னாடி உட்கார்ந்துருக்கிற எல்லாருனே, ஓ
சத்புருஷர்களே, இதெல்லாம் யாரும் சாஸ்திரமே பலதெல்லாம் கூட பேசுறது, வேதம் முன்னாடி பாகம் பலதெல்லாம் பேசுறது, அவர் ரொம்ப நிறைய பெரிய சேர்க்கை. ஆனால் புத்தி உபயோகப்படுத்திட்டு அதோடைய சாரத்தினை மட்டும் எனக்கு என்ன குரு சொல்லி கொடுத்தது, என்னோட புத்தி உபயோகப்படுத்திட்டு அவர் சொல்லி கொடுத்தது புரிஞ்சுக்கிட்டு அதோட சாரத்தை மட்டும் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்லணும். அதனால் நீங்கள் அப்படி அப்படிப்பட்ட சாரத்தை எங்களுக்கு வேணும்னு சொன்னாங்க இல்லையா, எது கேட்கறதுனால ப்ரூஹி பத்ராய பூதானாம் ஏனாத்மா பிரசீததே, எது கேட்கறதுனால மனுஷனுடைய அந்தக்கரணம் சித்தம் சுத்தி ஆகுமோ, அதுதான் முக்கியம், சித்த சுத்தி ஏற்படணும் அப்புறம்தான் ஜ்ஞானம். சித்தம் சுத்தி இல்லைன்னா ஜ்ஞானம் ஏற்படாது. கர்மயோகம் அதுக்கு தானே பகவத்கீதையில் பகவான் சொன்னார், சித்த சுத்தியர்த்தம் கர்மயோகம். அப்புறம் சித்தம் ஏகாகிரதக்க அர்த்தம், ஏகாகிரத்துக்காக உபாசனா யோகம், பூஜா புனஸ்காரம் இல்லை, இந்த ரெண்டு உனக்கு பண்ண பண்ண அப்போது என்னாகும், ஜ்ஞான பிராப்திக்கு அர்ஹத்தை ஏற்படும். ஜானம் வராத உடனே அர்ஹத்தை வரும், முதல்ல உள்ள டிக்கெட்டு என்ட்ரி கிடைக்கும் உனக்கு, அந்த எக்ஸாம் எதுனெல்லாம் என்ட்ரி எல்லாம் வருது குழந்தைகளுக்கு, நீட்டு ஜேஇன்னு என்னமோ சொல்கிறேன், அதுக்கப்புறம் என்ட்ரி, அதுக்கப்புறம் எழுதணும் படிக்கணும். ஸோ அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க. எங்களுக்கு ஏன் நாங்கள் இந்த வைஷ்ணவ புண்ணியக்ஷேத்திரமான நைமிஷாரண்யத்தில் வந்து உட்கார்ந்தோம்னா தான் கலியுகம் வந்துச்சு, அதனால் நம்மளும் கூட இந்த வெளியில் இருக்கிற தொந்தரவு இந்த லோக பாதிப்பு இதெல்லாம் தாங்கிக்கணும்னு சொன்னால் இங்கே பூந்திக்கணும், ரமணாலயத்தில் இந்த மாதிரி சத்சங்கத்துக்குள்ளே பூந்திக்கணும். இதுதான் நமக்கு வைஷ்ணவ க்ஷேத்திரம் சிவக்ஷேத்திரம். ஓகே, ஏன்னா க்ஷேத்திரத்துக்கு போனால் கூட மனசுக்கு நிம்மதி வரலன்னு அப்புறம் என்னென்ன, நீ சாது சங்கமெல்லாம் இருக்கணும். அதனால சாது சங்கமே திரிவேணி சங்கமம், சாது சங்கமே உனக்கு தீர்த்தக்ஷேத்திரம், இவங்களை வந்து நடமாடுற தீர்த்தக்ஷேத்திரங்களாமா சத்புருஷர்கள் பாகவதாள். நீங்கள் அவங்கள கூட சாகசம் வச்சுக்கோ, அவங்க சந்நிதியில் இரு, அப்போ உலகத்தோட சூடு உனக்கு தெரியாது, ஏசியில் உட்காந்த மாதிரி கூலாக இருக்கும். இருக்கிறதா சத்சங்கத்துக்கு வந்து கொசு கடிச்சிட்டு இருந்தால் கூட காற்று அப்பப்போ பத்தலைன்னா கூட மனசுக்கு நிம்மதி இருக்க சுவாமி அப்படின்னு. ஸோ கதை கேட்கணும், கருத்துக்கள் கேட்கணும், அப்படி முதல் அத்தியாயத்தில் டிஸ்கஷன் நடந்துச்சு. அதுக்கு அடுத்த அத்தியாயத்தில் இந்த பகவான் மேலே கதைகள், பகவான் பற்றி கதைகள் கேட்க என்னாகுமுன்னா அந்த பகவத் பக்தி உனக்குள்ள மேலும் 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 வளரும், அது வந்து நல்ல என்ன ரிஃபைன் ஆகும். ஓகே, பக்தியில் கூட ஸ்டேஜஸ் இருக்கு, அப்படிப்பட்ட அந்த பக்தியோடைய மகிமை பற்றி சொல்ல தொடங்குகிறாரு. சொல்ல தொடங்கும் போது அந்த பக்தி எப்படி இருக்கணும்னு சொன்னால், நீங்கள் முதல்ல பாராட்டுறாரு அன்றைக்கே சொன்னோம், இப்படி எல்லாம் இப்படிப்பட்ட கேள்வி கேட்டதுக்கே நான் உங்களுக்கு எல்லாருமே முதல்ல பாராட்டுறேன் சொல்கிறார். இது சம்பிரஷ்ன சந்துஷ்ட விப்ராணாம் ரோ மகர்ஷிணி, இவங்க இப்படி கேட்டதுக்காக ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், இப்போ இப்படி தான் கேட்கணும், நல்ல விஷயம் கேட்குறீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் சொல்ல போகிற பதில் உங்களுக்கு மட்டும் இல்லை, வரப்போகிற காலத்தில் எத்தனை பேர் கேட்குறாங்களோ அவங்களுக்கு எல்லோருக்கும் நல்லது நடக்கும், மங்களம் ஏற்படும். அதனால் அப்படி பாராட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பகவானை பற்றி சொல்லுங்கோ, பகவானோட அவதாரங்களை பற்றி சொல்லுங்கன்னாங்க, வேறு லோக விஷயம் பற்றி சொல்லலை, அந்த கட்சி எப்படி இருக்கு இவங்க எப்படி இருக்காங்க, பகவானை பற்றி சொல்லுங்க. அதனால் அப்படி பகவானை சம்மந்தப்பட்ட பிரச்சனை கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க, இதுதான் மனுஷனுடைய மனசனை சுத்திப்படுத்தும்னு திரும்பி நிர்தாரணம் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு
இப்போ தொடங்குகிறார். சில ஸ்லோகங்களுக்குள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நான் சொல்லிட்டு போகிறேன். அந்த பக்தி எப்படின்னா, நவை பும்சாம் பரோ தர்ம எதோ பக்தி ரதோக்ஷஜே அஹைதுக்கிய பிரதிஹத யாயாத்மா சம்பிரசீததீம். இந்த பக்தியின் இது எப்படி இருக்கும் அனேது சில குணங்களை சொல்கிறார் முதல்லையே, அப்புறம் மேலும் மேலும் விரிச்சா கூட. நான் சொல்கிறத சுலபமாக எப்பவுமே சொல்கிறேன், எந்த பக்திக்குள்ள பயம் இல்லை, பேரம் பேசுறதில்லை, சுலபமாக புரியும். தேர் இஸ் நோ ஃபியர் அண்ட் தேர் இஸ் நோ பார்கெனிங். பயமும் இருக்கக்கூடாது, பேரம் பேசக்கூடாது, அது ரெண்டு இல்லாமல் இருந்த பக்தி என்றார். பலதிருஷ்ணையும் அப்புறம் வந்து எனக்கு விக்னம் ஏற்படுமோ அது ஆகுமோ இதாகுமோ அதை பற்றி கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தா ஏதோ ஒன்று கேட்டுட்டு இருக்கிறது பகவான்கிட்ட. அப்படி கேட்காத எப்படிப்பட்ட ஒரு பயம் இல்லாத பக்தினே, அது பக்தி ஏற்பட்ட அந்த அப்படிப்பட்ட பக்தி எப்படி வரும்? அப்படிப்பட்ட பக்தி வர்றதுக்கு எந்த தர்மத்தினை வந்து நீங்கள் அனுசரிக்கணுமோ அதுக்கு பேர் தான் பாகவத தர்மம். அதுக்கு பேர் தான் பாகவத தர்மம். அது நிமி நவ சக்கரவர்த்தி கதையில் ரொம்ப விஸ்தாரமாக சொல்கிறார். பாகவதம் லட்சணங்கள், பாகவதனுடைய லட்சணங்கள் எப்படின்னு சொல்லிட்டு. இது நிமி நவயோகம் எங்கோ இல்லை, இதுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் வேறு இடத்துல அது பேசி முடித்து நடந்து கொண்டு இருக்கிறது அதுக்கு தான். ஏன்னா மொத்தம் ஒரே இடத்துல நடத்தணும்னா ரொம்ப வருஷங்கள் ஆகும். அப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சு பாகவதம் தொடங்கி நான் அங்கங்கே. அதனால் பரவாயில்ல, அங்கங்கே கேட்குறோம் சாருன்னு கவலைப்பட வேண்டாம். சில பேர் புதுசாக வந்தால் கேட்பாங்க, பாகவதம் ஓ தொடங்கிட்டிங்களா, ரொம்ப நாள்லவா, அப்புறம் திரும்பி எப்போ தொடங்குவீங்க? என்ன இது பாகவதம் திரும்பி தொடங்கினவன்னா, நீங்கள் தொடர்ந்து வந்துட்டு இருங்கோ, தொடங்கின மாதிரி தான். ஆனால் வரமாட்டாங்களே மாமி அங்கே வந்து வாசலில் என்னை கேட்டு போயிட்டாங்க. அப்படி சில பேர் ஓ கிளாஸஸ் அப்போ நான் சில கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேனே. என்ன மிஸ் பண்ணிட்டேங்க? இன்றைக்கி நீங்கள் வரலன்னு மிஸ் ஆகிடுச்சு மாதிரி தான். அதனால் மிஸ் பண்ணிட்ட கிளாஸ் இது என்ன நினச்சிக்கிறாங்கன்னு, இது என்னமோ கிளாஸ் மாதிரி போய் கோர்ஸ் முடிக்கணும்னு. ஐயோ இது முடிக்கிற கோர்ஸ் இல்லை, அப்படி நீ வந்துட்டே இரு, கேட்டுக்கிட்டே இருக்கணும். திரும்ப எப்போ தொடங்குவீங்க அங் இப்படியெல்லாம்னா உனக்கு கடிக்கவே கடிக்காது, சரியா? அதனால தான் நம்ம என்னமோ பத்தாவது ஸ்கந்தம் முடிச்சுட்டு அப்புறம் திரும்பி முதலுக்கு வந்துட்டோம். ஏன்னா நீங்கள் முதல்ல கேட்கல, இங்கே இங்கே நான் சொல்லித்தரல. அப்புறம் பதினொன்று அங்கே நடக்கிறது அப்படியே சொல்லிகிட்ருக்கு. எப்போவுமே கேட்குறவங்களும் கேளுங்கோ, எங்கேருந்து அங்கேருந்து கேட்கணும், இல்லைன்னா வந்து கேட்கணும். அதில் ரொம்ப முக்கியமான உத்தவகீதை நடந்து கொண்டு இருக்கிறது ஒரு இடத்துல, பெரிய விஷயங்கள் அதெல்லாம். ஓகே சரி, எனிஹோ கேளு, இன்னைக்கு கேளு, முதல்ல என்ன சொன்னானோ கேளு, அது உனக்கு உபயோகப்படும். அப்படிப்பட்ட தர்மம் உத்கிருஷ்டமாய் உத்கிருஷ்டமானது சிறந்தது. அப்படிப்பட்ட தர்மத்தோடு மேலே ரெண்டு சொன்னமே கருத்துக்கள், அப்படி ஏதாவது உனக்குள்ள மாற்றம் ஏற்பட்ட பயம் இல்லை பக்தியில், எனக்கு நான் பகவானை பற்றி பயப்படுறதில்லை, பகவான் கூட எனக்கு ரொம்ப ஸ்நேகம் பிரேம. அப்புறம் அவர்கிட்ட நான் எதுவுமே கேட்க மாட்டேன், நீ எது கொடுத்தா கொடு நான் வாங்கிக்கிறேன், ஆனால் நீ மட்டும் எனக்கு வேணும். உனக்கு தெரியும் எனக்கு எப்படி என்னை எப்படி பார்த்துக்கணும், எனக்கு என்ன கொடுக்கணும்னு. அப்படி அதுதான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கும் அப்படிப்பட்ட பக்தி தவிர, அதுதான் சுத்திப்படுத்தும் தவிர, நார்மல் சாதாரணமான பேரம் பேசுகிற பக்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜித ஜனயத்யாசு வைராக்கியம் ஜ்ஞானஞ்சயத ஹைதுகம். என்னாகும் அப்படி நீ கொஞ்சம் காலம் நீ அப்படிப்பட்ட பக்தி தான் எனக்கு வேணும், அப்படிப்பட்ட பக்தி தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நடு நடுவில் இந்த சத்சங்கத்தில் இப்படி பக்தினி பற்றி கேட்டு, லலிதா சாஸ்திரமும் விளக்கு பூஜையிலையும் அதை பற்றி கேட்டு, என்ன சொன்னாலும் இங்கே பக்தி விஷயம் தானே சொல்கிறாங்க அப்படி நான் வந்து என்ன நானும் ரிஃபைன் பண்ணிக்கணும், தயார் பண்ணிக்கணும், ஓகே தகுதி ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, அந்த லோக பிரபுவான இங்கே பேர் வந்து வாசுதேவன்றார், வாசுதேவன் தானே கிருஷ்ணன் தானே நாராயணன் தானே சிவானன் எல்லாம் வந்து
ஸ்வயம் பிரகாச ஸ்வரூபமாக இருக்கிற ஸ்ரீகிருஷ்ணா. ஏன்னா இங்கே ஸ்ரீகிருஷ்ணன் தான் அப்போ தானே அவதாரம் முடிச்சுட்டு இது நடக்கும்போது சொன்னமே, 240 வருஷம் தாண்டி 500 வருஷம்க்குள்ளே தான் இது நடக்கிறது. அன்றைக்கி கதையில 260 கணக்கு சொல்லிட்டானா, அந்த பாகவதம் எப்படி நடந்தது, அந்த பாகவதம் எப்படி நடந்ததுனே கோகர்ணனு கதை. அதனால் கிருஷ்ண அவதாரம் தான் முக்கியமாக. கிருஷ்ணனு பற்றி சொன்னால் அதுக்குள்ளே எல்லா அவதாரங்களை பற்றி வருமே அப்படின்னு சொல்லி என்னாகும் அப்புறம். சரி, பயம் இல்லை, இப்போ பேரம் பேசுகிற மாதிரி நான் பக்தனை படக்கப்படுத்துகிறேன்னா அதோடைய ஆஃப் ஷூட், அதோடைய அடுத்த வளர்ச்சி என்னென்னா சீக்கிரமே, ஓகே, சீக்கிரம் வந்து வைராக்கியம் ஏற்படும். லோக விஷயங்கள் மேலே இனிமே எனக்கு அவ்வளோ பற்று ஈடுபாடு அதெல்லாம் இருந்தது இருந்து போட்டோம், அவ்வளோதான், அதிலும் எனக்கு பெருசாக இல்லை. அப்படி வைராக்கியம் வரும், அப்புறம் என்னாகும், விவேகம் ஏற்படும். வைராக்கியம்னு வறண்டி போன மாதிரி வாழ்க்கையில் ஒன்றுமே அசலு இஷ்டமில்லை, எது மேலே டிப்ரெஷன் வெறுத்தி போல. வைராக்கியம் என்ன, இந்த வைராக்கியம் எப்படின்னா ஒன்று ஆனந்தமாக வச்சிடும், சந்தோஷமாக திருப்தியோடு வச்சிடும். அதிக பேர் வைராக்கியம் தவிர எனக்கு எது மேலே இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை, எல்லாமே இன்னும் மாதிரி இருக்குது, எனக்கு வாழதே பிடிக்கல, இப்படியெல்லாம் சொல்கிறதெல்லாம் டிப்ரெஷன், அதெல்லாம் மைண்டில் கோளாறு, அது அப்படி இல்லை. அப்புறம் விவேகம் வந்துடும், உனக்கு வைராக்கியம் வந்துச்சுன்னா விவேகம் வந்து உனக்கு மனசு அவைலபிளாக இருக்கும், சதுபாயமாக இருக்கும், உனக்கு உதவியாக இருக்கும். அப்படி உதவியாக இருக்கிற மனசுக்குள்ளதாப்பா அடுத்தது சொல்கிறாரு, ஆத்ம ஞானம் ஏற்படும். சும்மா வேற எதெல்லாம் வாதம் வித்தண்ட வாதம் பற்றி மன்றம் போட்டி பண்ணுறதுனால பல 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 புஸ்தகங்கள் எல்லாம் படிக்கிற பல பல இதெல்லாம் வராதுன்றார். சுஷ்க தர்க்கம், அன்வான்ட் வேஸ்ட் லாஜிக், அதெல்லாம் பண்ணும் சொல்கிறார் இங்கே. ஸோ அதனால் ஆத்ம ஞானம் இப்போ புரிஞ்சது. 4 படி நீ முதல்ல பக்தன் இப்படி பண்ணு, 2 ஸ்டெப் சொல்லிட்டாரு. அடுத்தது நீ அப்படி பண்ணு, சிரவணம் பண்ணிட்டேரு, சத்சங்கத்தில் இருந்துட்டேரு, வைராக்கியம் வரும். எதுக்கு வைராக்கியம், விவேகம் ஏற்படுத்தும். விவேகம் வந்து என்னாகும், ஞானம் ஏற்படும், ஆத்ம ஞானம் ஏற்படும். எது ஏற்பட்டு அதுக்கப்புறம் உனக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடுச்சு. அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கருத்து என்ன சொல்கிறாருன்னா, ஒருவேளை யாருக்காவது நானும் பக்தன் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன், நான் சிவபக்தன், நான் முருகனுடைய பக்தன், நான் ஐயப்பன் பக்தன், லோகத்தில் இருக்காங்கல்ல, சொல்லலை என்னன்னு சொன்னான்னு இல்லை தெரியுறது அவங்கள பார்த்தாவே, தினந்தோறும் கோயிலுக்கு போகிறான், தினந்தோறும் இது பண்ணுறான், அப்படி பண்ணுறான். அங்கே சொல்கிறாரு, அவன் ஒடுங்கா புரிஞ்சு செஞ்ச அந்த பக்தி பாகவத தர்மம் ஒடுங்கா இருந்துருச்சுன்னா என்ன ஏற்பண்ணவன்னா சொல்கிறாரு பாருங்கோ, அவனுக்கு கண்டிப்பாக இந்த பகவானை பற்றி, நான் எந்த கோயிலுக்கு போகிறானோ, எந்த பகவானை நான் பூஜிக்கிறானோ, வீட்டில் எது வச்சுக்கிட்டானோ, அந்த பகவானை பற்றி நான் இன்னும் தெரிஞ்சுக்கணும், நல்லபடியாக தெரிஞ்சுக்கணும். நல்லபடியாக வழிபடுறது மட்டும் இல்லை, வழிபடுறது என்ன, மெக்கானிக்கலாக யாந்திரிக்கமாக எங்கள் முன்னோர்கள் அப்படி பண்ணாங்க, அதையும் நானும் பண்ணிட்டுருக்கேன், நான் அதே கோயில், நான் அதே இது, நான் அதே பண்ணு, ஏதாவது மாற்றம் வந்துச்சு என்ன அப்படின்னா கண்டிப்பாக அதான் இன்னும் மேலும் அந்த பகவத் கதைகள் கேட்கணும், சத்சங்கத்துக்கு போகணும் அனி அது மேலே பிரீத்தி அந்த ஆசை வந்துச்சுன்னா நீ செய்கிற பக்தி நீ போகிறபடி நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்படி வந்தவங்கள தான் நம்ம இங்கே வந்து உட்கார்ந்துக்கிட்டோம். ஓகே, அதனால தான் ஏது வச்சான வெளியில் நிறைய பேர் தெரிஞ்சால் கூட ஏன் வரமாட்டுறாங்கன்னா இன்னும் உள்ள அவங்கள பார்க்க பரிபக்குவம் ஆகலை. அதனால் தெரிஞ்சுக்கணும், நமக்கு இது கேட்கணுமே நல்லா இருக்கு, இன்னும் நல்லா இருக்குன்னு ஏதோ சும்மா போதுபோக்குக்கா இல்லை, எனக்கு இன்னும் ஆழமாக அந்த நானும் என்னோடய கடவுள் பற்றி எனக்கு இன்னும் தெரியணும், அவருடைய ஸ்வரூபம் நல்லா தெரியணும்,
இப்படிப்பட்ட பாவனை இருக்கணும் தவிர, அது அது வளர்ந்துருந்துச்சுன்னா நீ சரியான மார்க்கத்தில். அப்படி ஒரு வேளை உனக்கு ஏற்படலைன்னு சொன்னால் என்ன சொல்கிறார் தெரியுமா, கேவலம் சும்மா வேஸ்ட்ன்றார், வியர்த பிரயாச இது சத்தியம் நான் சொல்கிறேன்றார். லோகத்தில் அப்படி தான் நிறைய பேர் வியர்த பிரயாச, ஓகே, சொல்லிக்கிறதுக்கு தான் பக்தி, சொல்லிக்கிறதுக்கு தான் எல்லாம் வச்சுக்கலாம், எல்லாம் செய்யலாம், என்ன தான் ஆயிடுது, மனசில் என்ன மாற்றம் ஏற்படுது, புத்தியில் என்ன மாற்றம் ஏற்படுது, உன்னோட கண்ணோட்டத்தில் என்ன மாற்றம் ஏற்படுது லோகத்தை பார்க்கும்போதும், அது எப்படி மாற்றம் ஏற்படும்னா சும்மா வராது, சத்சங்கத்து சிரவணத்தினால தான் ஏற்படும். சார் இப்படி அந்த விஷயங்களை பாராட்டுறாரு. அதுக்கப்புறம் இப்போ நான் பேசுகிறது எல்லாமே முக்கியமான ஸ்லோகங்கள், நான் ஸ்லோகங்கள் எல்லாம் படிக்காமல் உங்களுக்கு சாரம் மட்டும் சொல்லிட்டுருக்கேன். அப்படி சொல்லும்போதும் இப்போ இன்னொரு விதமாக சொல்கிறாரு. ஸோ தர்மத்தின் அனுஷ்டானம் நீ ஒழுங்காக பண்ணியிருந்தான்றார். அப்படி என்ன, பாகவத தர்மத்தை நீ அனுஷ்டானம் பண்ணியிருந்த, அப்போ அதுக்கு அடிப்படை என்ன வரும் தெரியுமோ, வர்ணாசிரம தர்மம், நம்ம பகவத்கீதையில் பேசின விஷயங்கள் எல்லாம் வரும். அப்படி தர்மத்தை நீ ஒழுங்காக பண்ணிட்டு, தர்மத்தோடய பிரயோஜனம் என்ன தெரியுமா, சில பேர் லோகத்தில் நான் ரொம்ப தர்மமாக இருப்பேங்க, நான் நல்லவன், யாருக்கு எதுவுமே பண்ண மாட்டேன், ஓகே குட், நல்லதுதான், ஆனால் நீ நல்லவனை இருக்கிறது மட்டும் பத்தாது, ஞானத்துக்கு முயற்சி பண்ணணும். நிறைய பேர் அப்படி ஹாப்பி, முக்கியமாக ஆண்கள் சொல்லுவாங்க, அதனால தான் ஆண்கள் சங்கி இங்கே கம்மி. நீங்களாம் இருக்கணும், நீங்கள் போ, என்ன எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு, அவங்களுக்கு எப்பவுமே எனக்கு எல்லாம் தெரியும், அந்த அகங்காரம் இருக்கு, ஓகே, அதனால வரமாட்டாங்க. கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் சின்னவனும் வரமாட்டான், நடி வயசில் இருக்கிறவனுக்கு டைம் இல்லைன்னு அவனு போகிறான், ரிட்டையர் ஆன் அவனும் வரமா, ஏன்னா இவ்வளோ வயசில் இப்போ என்ன நான் அங்கே போய் உட்காந்து கேட்குறது, எனக்கு எல்லாம் தெரியும், நான் இத்தனை நாளில் எல்லாம் பண்ணிட்டுருக்கேன், இப்படி அகங்காரம். ஆ, ஸ்திரீமார்கள் வந்த அளவுக்கு சத்சங்கத்துக்கு ஆண்கள் வரமாட்டாங்க, இங்கே மட்டும் இல்லை உலகம் மொத்தம் அப்படி தான் கதை, எங்கள் சுவாமிஜி பேசும்போதும் அப்படி தான், எங்கே பார்த்தானு அப்படி, அது தர்மத்துடைய, நான் தான் கோவிலுக்கு போவே வருவேன், அங்கே போய் தான் கேட்டு தான் தெரிஞ்சுக்கணுமா என்ன, புஸ்தகம் நானே படிச்சுக்கிறேன், நானே ஏதோ சொல்லி நமஸ்காரம் பண்ணுவேன், இப்படி தான் இருப்பாங்க. அப்புறம் நான் தர்மமாக இருக்கேன், 10 பேருக்கு 10 காசு கொடுப்பேன், யாருக்கும் எதுவுமே பண்ண மாட்டேன், நல்ல எந்த தொந்தரவு பண்ண மாட்டேன், துரோகம் பண்ண மாட்டேன், இப்படி எல்லாம் நான் நல்லவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க ஏமாந்து போவாங்க அவன் எல்லாரும். இதுக்கு பேர் சுவாமி வந்து சோச்சோ பிராண்ட், இதுக்கு பேர் குடி குடி பிராண்ட் அனுவார், குடி குடி என்ன, ஐ ஆம் குட், ஐ ஆம் லைக் திஸ், ஐ ஆம் லைக் தேட், ஓகே, உன்னோடய குட்னஸ் உன்னோட நல் அந்த நல்லவன் இருக்கிறது அனேது, அப்புறம் என்ன சொல்லிக்கிறதுக்கு தவிர, அதுக்கு அதனால நீ உனக்கு அதுக்கு அடுத்த படிக்கு ஒன்று கொண்டு போகணும் இல்லையா, அதான் சொல்கிறார் தர்மத்துடைய பிரயோஜனம் மோக்ஷம், சரியா. அப்புறம் அடுத்த அர்த்தமான பணம், புருஷார்த்தங்களை பற்றி சொல்கிறார். அப்புறம் அர்த்தமான புருஷார்த்தம் கூட எதுக்குன்னா தர்ம புருஷார்த்தத்துக்காக, தர்மம் முதல்ல வச்சுருக்காங்க அறம், ஓகே. அப்போது தர்மமாக இருந்து பணத்தை சம்பாதிச்சுவோம். அப்போ பணம் எதுக்குன்னா தனம் தர்மார்த்தம், அந்த தனத்தை இது நீ தர்மத்துக்கு உபயோகப்படுத்தணும், தர்மமாக வாழ்கிறதுக்கு தர்மம் செய்கிறதுக்கு தான் அந்த தர்ம புருஷார்த்தத்துக்கு இந்த தனம் உபயோகப்படலைன்னா அது வந்து நம்மளை முடிங்கிடும், கஷ்டப்படுத்தும், துக்கப்படுத்தும், இல்லைன்னா அது பிரயோஜனம் இல்லைன்றார். இப்போ நான் இவர் என்ன சொல்ல விரும்புகிறாருன்னு சொல்கிற பாருங்க, தர்மம் மோக்ஷார்த்தம் லாஸ்ட்டுது, ஆனால் நடுவில் கனெக்ஷன் பண்ணிக்க வேண்டியது தனம்னு சொல்கிறோம் இங்கே, ஏன்னா நமக்கு லோகத்தில் இப்போ மனுஷனுக்கு முக்கியம் என்ன, தனம்தான் முக்கியமாக இருக்கு, அந்த அர்த்தம் அனேது இருக்கு தனம், அது முதல்ல வச்சுக்கிறோம். இப்போ மாற்றி சொல்ல வேண்டியிருக்கு அப்படி இந்த காலகட்டத்துக்கு, தர்மம் சொல்லாதுங்க முதல்ல பணம் சொல்லுங்க, சரி அப்படியே வச்சுக்கோ தனம், அப்போ அங்கேருந்து ஆரம்பிச்சு தனம் தர்மார்த்தம், ஓகே,
அப்புறம் தனம் இருக்கும்போது கொஞ்சம் நீ அனுபவிப்ப. காமம், காமம் கூட தர்மார்த்தம் பாருங்க. இது ரெண்டுத்துன தர்மத்துன்னு, தர்மத்தின் மூணாவது இடத்துல வேய் பரவாயில்ல, ஆனால் அங்கேயாவது வச்சுட்டியே விடாம, எங்கே தூக்கி போடாம. ஸோ தனம் தர்மார்த்தம், காமம் தர்மார்த்தம். தர்மம் எதுக்குங்க? தர்மம் சித்த சுத்தி அர்த்தம், மனசு சுத்தி ஆகிறதுக்கு. சித்தம் எதுக்கு சுத்தி ஆகணும்? சித்தம் எதுக்கு சுத்தி ஆகணும்? சித்தசுத்தி ஜான பிராப்தி அர்ஹதார்த்தம். புரியுறதோ? ஜானத்தின் அடையிறதுக்கு தகுதி பெற்றது சித்தசுத்தி வேணும். ஓகே, ஜான பிராப்தி அர்ஹத்தை எதுக்கு? ஜான பிராப்திக்காக. ஜானம் எதுக்கு? மோக்ஷத்துக்காக. மோக்ஷம் எதுக்குன்னு கேட்கக்கூடாது. மோக்ஷம் எதுக்குன்னு கேட்டேன் நாங்கள் அப்புறம் அதையும் சொல்லுவோம். மோக்ஷம்னு என்ன தெரியுமா? எல்லா சர்வ பந்தங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் வந்து நீ விடுவிக்கப்படுவாய் பூர்ணமாக. அதனால் மோக்ஷார்த்தம் அப்படி புரிஞ்சுக்கணும்னாரு. அதுக்கப்புறம் ஒன்றும் காமத்திலேயே மக்கள் முக்கியமாக தனத்தில் நிற்பான், இல்லைன்னா காமத்தில் நிற்பான். இந்த ரெண்டு தவிர அடுத்தது ரெண்டு விட்டுட்டாங்க. ஓகே, அப்போ தான் மனுஷனுக்கு வாழ்க்கை சார்த்தகமாகும் தவிர இல்லைன்னா கிடையாது. இப்படி பல ஸ்லோகங்கள் இன்ட்ரடக்ஷனாக கொடுக்குற இந்த முதல் ஸ்கந்தம் வந்து பாகவதத்துக்கு முன்னோட்டம். இங்கே பல விஷயங்கள் எல்லாத்தையும் சுருக்கமாக அப்படி அப்படி சொல்லிட்டு அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் அங்கே அது சொல்லும்போது திரும்பி தச்ரத்ததானா முனைய ஜான வைராகிய யுக்தாக. இங்கேருந்து கொஞ்சம் விஷயத்தினே கொஞ்சம் ஹையர் லெவலில் சொல்கிறாரு. ஸ்ரத்தா, அப்புறம் முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, இந்த சிரவணம் பண்ணிகிட்ருக்கும்போதே அந்த குரு பகவான்கிட்ட சேவாபாவம், சர்வீஸ் மைண்டு, சேவை பண்ணுறது, சேவை மூலமாக ஸ்ரத்த உனக்கு வளரும். அப்போ தான் உனக்கு ஸ்ரவணம் நல்லா உபயோகப்படும். ஸ்ரவணத்து மேலே இச்சை வரும், அப்புறம் கேட்கணும்னு ஆசை வரும். இப்படி படிப்படி அதெல்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணணும்? இங்கே ஒன்று சொல்கிறாரு, பிரதிதினம் நஷ்டப்ராயேஷ்வபத்ரேஷு நித்யம் பாகவத சேவைய பகவத்யுத்தமஸ்லோகே பக்திரத் பவதி நைஷ்டிகே. தினந்தோறும் ஒரு விஷயம் வந்து பாகவதம் படி என்றார். படின்னு அர்த்தம் என்ன? பாகவதம் கேளுன்னு அர்த்தம். படிக்க முடிஞ்சால் படிச்சுக்கலாம். அதனால் நித்தியம் பகவத் பக்தாள கூட உனக்கு கண்டிப்பாக சாங்கத்தியம் இருக்கணும். நித்தியம், நித்தியம் என்றார் அந்த வார்த்தை இங்கே முக்கியம். சரியா? நித்தியம் பாகவத சேவையா? பாகவதத்தை நீ சேவி, இல்லை பாகவதாளுன்னு சேவி? பாகவத சேவா, பாகவதாள சேவா, பகவத் சேவா. ஏன்னா அப்போ தான் உனக்கு அந்த உனக்கு வாழ்க்கையில் கிரமசிக்ஷன் டிசிப்ளினும் வரும், சத்சங்கத்துக்கு வர்றதுனால, அப்புறம் மனசு சுத்தியாகும், பல விஷயங்கள் ஏற்படும். அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணாதான் என்னாகும்னு சொன்னார். அசுப வாசனைகள் ஹிருதயத்தில் இருக்கிற அழுக்கு, எத்தனையோ ஜென்மங்களாக எத்தனையோ பழக்கங்கள் எப்படியோ வச்சுக்கிட்டு அதெல்லாம் சேர்த்து வச்சுட்டோம். அப்படிப்பட்ட அசுபம்னா நமக்கு நஷ்டம் ஏற்படுத்துகிற அந்த வாசனைகள் உள்ள பழக்கங்கள் ஆல்மோஸ்ட் முக்கால் வந்து நீங்கி போயிடும்ன்ற. அப்போ நீங்கி போன என்ன ஆகுமுன்னா, அப்போ தான் பக்தி, நிச்சலம் சுத்தமான பக்தி உனக்குள்ள உருவாக தொடங்கும். பார்க்குங்க, அதுக்கு முன்னாடி சேவா, ஸ்ரத்தா, அப்புறம் ஸ்ரவணம். ஸ்ரவணத்தில் அசால்ட்டாக இருக்கவே கூடாது. அதுக்கு நம்ம செகண்ட் பிளேஸு, தேர்ட் பிளேஸில் இருக்கக்கூடாது. ப்ரையாரிட்டி முதல் ஸ்தானத்தில் ஸ்ரவணம் இருக்கணும், மிச்சம் இல்லை அப்புறம். அப்புறம் அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, அது எப்படி அந்த பக்தி வந்து நிச்சலமான பக்தி என்றார். சுத்தமான பக்தின்னு சொல்கிறோம், இல்லை நிச்சலமான பக்தன்னா
இனிமே அங்கிங்கே போகிறது அது கரெக்டாக இது கரெக்டாக அங்கே போகணுமா இங்கே போகணுமா அந்த கோவிலா இந்த கோவிலா அந்த சுவாமியா இந்த சாமியா இந்த பித்தளை என்ன இந்த கன்ஃபியூஷனில் போயிடும். அப்படிப்பட்ட ஒரு டிஸ்டர்பன்ஸை உள்ள அது இருக்காது, அதெல்லாம் போகுமா. அதனால தான் நிச்சல பக்தன்றார். சுத்த பக்தன்னு சொல்கிறது வேறு, நிச்சலம் எனக்கு மனசு நிச்சலத்தில்லை. யாரோ ஏதோ ஒன்று சொன்ன உடனே டக்குன்னு நமக்கு மனசு வந்து அதில் போகிறது. இவ்வளோ கேட்டுட்டு இருந்தால் கூட நம்ம சுவாமின் அவ்வளோ நாளில் நம்ம பூஜிச்சுட்டு இருந்தால் கூட என்ன நம்ம சுவாமி பற்றி நமக்கு தெரியல சரியா. அதனால தான் இன்னொரு சுவாமியை பற்றி சொன்ன உடனே அவரா ஓ அவர் சிறந்தவரா சக்தி வாய்ந்தவரா அப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரம் அப்படி இருப்பா. இவர் அப்படியே வச்சுட்டு நம்ம போவோம். எங்கே போவேன் எதுக்கு போகணும்? நிச்சலம் இல்லை பக்தி. நிச்சல தத்துவம் ஏற்படணும்னா நிச்சல பக்தி இருக்கணும். நிச்சல பக்தி எங்கேருந்து வரும்? சத்சங்கத்தினால. சத்சங்கத்வே நிசங்கத்வம், நிசங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி. பஜகோவிந்தத்தில் சங்கரர் சொல்கிறார். இது மொத்தத்தில் இப்போ வேறு விதமாக சொல்கிறாரு. பொதுவாக நமக்குள்ளே மூணு குணங்கள் இருக்குமா? ஓகே, ரஜோஸ்தமா த சத்துவ குணங்கள், காமம் லோபம் மோகம் இதெல்லாமே ரஜோகுண தமோ குணத்தை சேர்ந்தது. இதெல்லாம் இருந்தால் என்ன ஆகிடும்னா மனசுன்னு வந்து மனசு சோர்ந்து போகிறது, வீக் ஆகிடும். அதெல்லாம் இருந்தால் மனசுடைய சக்தி மனசுன்னு எதுக்கு உபயோகப்படுத்தணுமோ அந்த ஹையர் அதுக்கு உபயோகப்படுத்தாமல் இது வந்து மனசுன்னு பலகீனப்படுத்தும், பலகீனப்படுத்தும், நிர்வீரியம் பண்ணுமா. அதனால் என்ன பண்ணணும்? அந்த மனசு சத்துவகுணத்தில் ஸ்திரமாகிற வரைக்கும் பாருங்க. பக்தி ஸ்திரத்தில் வந்து குணம் பற்றி சொல்ல வர வந்துட்டார். ஓகே, நான் இதெல்லாம் சொல்லாமல் நேராக பரீட்சத்துக்கு அதுக்கு போகலாம். அப்போ எதுக்கு சூதர் வேலையில்லாமல் இவ்வளோ பேசிட்டார்? பொதுவாக முதல் ஸ்கந்தம்னா அசல் யாரும் எதுவுமே இதுவளோ பேச மாட்டாங்க. உடனே இந்த கேள்வி கேட்டாங்க, அப்புறம் பரீட்சத்துக்கு கதைக்கு போகணும். என்ன பாகத்தும் அவர் தானே கேட்டதே, வரும், அவசரப்பட வேண்டாம், வரும்போது வரும், நான் பேஜ் திரும்பும்போது அது வரும், எங்கோ வரும். நானே சுருக்கமாக எங்கெங்கோ பார்த்து பார்த்து ஒன்று ரெண்டு சொல்லிகிட்ருக்கேன், உங்களுக்கு புரியறதில்லை. கனெக்டிவிட்டி வேணும். இதுக்கு பேர் தான் சிஸ்டமேட்டிக் ஸ்டடின்றோம். அது எதுவும் பாகவதம் ரொம்ப பெருசாமல் கதை கதை மட்டும் சொல்லிட்டு ஏழு நாளில் முடிங்கோ என்ன பண்ணுவோம்? ஏழு நாள் முடித்த அப்புறம் நான் திரும்பி அப்புறம் சினிமாவுக்கு போவேன், போயிட்டு டிவிக்கு முன்னாடி உட்காருவேன். நவராத்திரி முடிஞ்சு போச்சு, ஏழு நாள் நல்ல சுண்டல் பொரியெல்லாம் சாப்பிட்டு அப்புறம் என்ன பண்ணுவேன்? அப்புறம் ஆஸ் யூஷுவல் த லைஃப். திரும்பி உடனே நவராத்திரினா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு, பூஜை புனஸ்காரம் அது அனு மந்திரம் தந்திரம் லக்ஷ்மி விஷ்ணுதாத். தீபாவளி வருதுங்க, அது வேறு இந்த மாதமே வந்துடுது. அசல் தீபாவளி என்ன நமக்கு என்னதான் வேறு தெரியும்? எப்படியோ பணம் வரும், எப்படியோ வேலை செய்கிறவங்களுக்கு கூட நம்ம கொடுக்குறோம் போனஸ் ஒரு மாதம் சம்பளம்ன்றான். ஆ வாங்கி எல்லோரும் என்ன பணம் வரட்டும், நிறைய இனிப்பு அது இது அப்புறம் இதுன்னு சொல்லிட்டு. அசல் என்ன தான் தீபாவளியில் நீ பண்ணுறேன்னு நிறைய பணம் செலவு பண்ணிக்கிறோம். ஓகே, நம்ம கொடுக்கு என்ஜாய் பண்ணுறோம். வேறு ஏதாவது இருக்க சொல்லுங்க. அந்த ரெண்டு மூணு நாள் இவங்க சாப்பிட்ற சாப்பாட்டு சுத்துற சுத்தல் செலவு பண்ண பணம் எல்லாம் அதுக்கப்புறம் அடுத்த வாரம் டவுன். கரெக்டாக இல்லையா? பண்ண வேண்டான்னு சொல்லலை, குழந்தைகள் இருப்பாங்க அவங்களுக்கு ஆக இருக்கணும் பெரியவங்க. அசில் வயசாகி கொஞ்சம் ஓரளவு புரிஞ்சதுக்கப்புறம் என்ன தான் அந்த தீபாவளி பண்டிகைன்னா மேக்சிமம் பணம் செலவு செலவு எப்படியாவது. அதனால தான் எங்காவது வாங்கி அப்படி இப்படி வரும். இது நல்ல இந்த பணம் ஒரு கையிலும் இன்னொரு கைக்கு போகட்டும் பரவாயில்ல. மொத்தத்தில் என்ன என்னென்ன தினந்தோறும் சாப்பிட்டுட்டு இருக்குல்ல. இப்போ அதுக்காக பத்து நாள் முன்னாடி செஞ்ச ஸ்வீட்டுன்னு பத்து நாள் முன்னாடி செய்யணும். அவனும் நமக்கு கொடுக்கணும்னா எப்படி கொடுப்பான்? எல்லோரும் ஸ்வீட் ஸ்வீட் வேணுமண்ணா, அது வேறு கொஞ்சம் விலை கம்மி வேணும். எல்லோரும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் போக முடியுமா என்ன? அதனால அங்கே பேர் அப்போது அவன் பத்து நாள் முன்னாடி பண்ணணும். நீ பாட்டுக்கு ஏதோ ஒன்று வீட்டில் பண்ணிக்கோ சாப்பிட்டு முடிச்சுக்கோன்னா மொத்தத்தில் என்னமோ பண்ணுறோம். அது எவ்வளோன்னா இங்கே தீபாவளிக்கு செலவாகிற கோட்டானு கோட்டி ரூபாய்
வேறு எந்த நாளும் செலவாகாது. நம்ம நாட்டுடைய ஃபைனான்ஸ் அது மொத்தம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா ஒரு தீபாவளி செலவு நம்ம எல்லோரும் நாட்டுக்காக கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்கோ, நாளைக்கே நாடு வந்து டேண்டடேன் நிற்குங்க. அத்தனை கோட்டான்னு கோட்டு. ஆனால் இது யாராவது சொன்னால் கேட்பாங்களோ, நீங்கள் தான் சிரிச்சுட்டு என்னவோ கேட்குறீங்க, மனசில் என்ன நினச்சிக்கிறீங்களோ எனக்கு தெரியல. நீங்கள் திட்டினா திட்டுங்க, கொஞ்சமாவது புரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க, அது மாதிரி நடங்க. ஓகே, மகிழ்ச்சியோடு இருங்க, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தீபாவளி வந்தால் என்ன, தீபாவளி இன்றைக்கி தீபாவளி இல்லையே என்ன, அதில் தீபாவளின்னு அர்த்தம் என்ன, இன்னும் டைம் இருக்கு, இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன். அதுக்குள்ளே நம்ம பாகவதம் வருவோம். அசல் அதோடைய அர்த்தம் என்ன, கதை பலது இருக்கட்டும், அது வேறு. நாடு மொத்தம் தீபாவளி நாளைக்கு பண்ணுறதுன்னு இங்கே தமிழ்நாடில் இன்றைக்கே காலையிலேயே பண்ணி முடிச்சுடுறான், முடிஞ்சு போச்சு. காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அந்த பட்டாசு நாலு வடிச்சு அதுக்கப்புறம் இனிப்பு சாப்பிட்டா அதுக்கப்புறம் சுத்தம், மூணு நாள் லீவ் வந்தால் ஒன்றும் இல்லை. அப்புறம் அடுத்த நாள் தான் அங்கே நடக்கும் அமாவாசை, ராத்திரி இருட்டில் தான் தீபம் வைக்கணும். பகலில் சூரியன் வந்ததுக்கப்புறம் என்ன தீபம் வைக்கிறது, இதை பாருங்கள். இதிலே திரும்பி இத்தனை வித்தியாசம். அப்புறம் கேரள பீப்புள் இவங்க எல்லோரும் அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு ஓணம். ஓகே, பார்ப்போம். அப்புறம் இங்கே என்ன குணம் பற்றி சொல்லிட்டுருக்கோம், சத்வ ரஜஸ்தம குணங்கள் கொஞ்சம் அப்படி போயிட்டேன் நான் வெளியில் சொல்லிட்டு. அன்றைக்கி மகாத்மியம் சொல்லும்போதே முண்டக்கோபனிஷத்தில் மாதிரி ஒரு ஸ்லோகம் இருக்குன்னா அதே இங்கே திரும்பி சொல்கிறார். இப்போ குணங்களில் சத்வகுணம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ஏற்படும், கொஞ்சம் கொஞ்சம் வைராக்கியம் வருதுன்னு சொல்லிட்டோம், விவேகம் வருதுன்னோம். பகவானுடைய யதார்த்த ஸ்வரூபம், உண்மையான பகவானன்னு என்ன, நானன்னு என்ன, எனக்கு பகவானுக்கு இருக்கிற உறவு என்ன, இந்த விஷயம் வந்து யதார்த்தமாக சாட்சாத்காரமாகும்னு உனக்கு சுய அனுபவம் ஏற்படும், ஸ்வானுபவம் ஏற்படும். அப்படி சொல்லும்போது தான் ஹிருதயத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் போயிச்சுன்னும்போது அந்த ஸ்லோகம் மந்திரம் பித்யதே ஹ்ருதய கிரந்தி சித்யந்தே சர்வ சம்சயாக. ஹிருதயத்தில் இப்போ எப்படிப்பட்ட ஒரு அழுக்கு இல்லை, முடி கிரந்தி என்ன முடி, அது இல்லை, தடங்கள் இல்லைன்னு அர்த்தம் எங்கே புத்தி லெவலில். அப்புறம் ஷியந்தே சாச சித்யந்தே சர்வ சம்சயா, எதை பற்றி கேள்வி இல்லைங்க, சந்தேகம் இல்லை. சந்தேகம் வரவே வராது யாருக்குன்னா எனக்கு ஒன்றுமே புரியல. அப்படி இல்லை, எல்லாம் புரிஞ்சிச்சு தெரிஞ்சிச்சு தெளிவு வந்துச்சு, சந்தேக ரஹிதம். அப்புறம் இப்படிப்பட்ட இவனுக்கு கர்மம் ஏதாவது ஒட்டுக்குமா, பகவத்கீதை நாலாவது அத்தியாயம் முடிச்சிட்டோம், அடுத்த வாரம் அஞ்சாவது அத்தியாயம் ஆரம்பிக்க போகிறோம். க்ஷியந்தே சாச சர்வ கர்மாணி, இனிமேல் கர்மை பற்றி ஏதாவது பந்தம் பயம் புண்ணியம் பாபம் அடுத்த ஜென்மம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஜ்ஞானம் வந்துச்சா, ஜ்ஞானம் வந்த புண்ணிய பாப ஜென்ம மரண துக்க சம்சாரத்துக்கு நீ அபாரப்பட்டவனாக இருப்பே இங்கே இந்த சரீரத்திலேயே. அதை பற்றி சொல்லி அப்படி ஆத்மா ஈஸ்வர ஒன்றுன்னு புரிஞ்சுக்கிட்டான். அதான் அப்பா ஆயிடுச்சு பார்த்தீங்களா, ஒரு ஸ்கீம் ஆஃப் லெசன் மாதிரி அப்படியெல்லாம் டச் பண்ணிட்டார் ஹெட்டிங்ஸ் எல்லாம். இனிமேல் அப்புறம் இது எல்லாத்தையும் தான் இப்போ நம்ம பேசின இந்த அரை மணி முக்கால் மணி நேரத்தது வரப்போகிற எத்தனை நாள் ஆகட்டுமோ என்ன, இது எல்லாத்துல விவரணை விவரணை விவரணை, ஒரு ஒரு கதையில் இதே விஷயந்தான் உள்ளே உள்ளே இருக்கும், இன்னொரு இதே தான். அப்படி சிறந்த அந்த பக்தாளுடைய கதைகள் எல்லாம் சொல்லி நமக்கு காட்டி, பார்த்தியா எப்படி பண்ணாங்க, எப்படி இருந்தாங்க, எப்படி ஆயிட்டாங்க, நீ அப்படி இருக்கலாம் ஆகலாம். இங்கே ஒரு அழகான விஷயம் சொல்கிறாரு, என்னன்னது இங்கு அசலு வேறு வேறு முமுக்ஷுவ
மோக்ஷத்தினு தான் நான் விரும்புகிறேன்னு சொன்னால், அப்புறம் இதர தேவதர்களனே, சில்லற தேவதைகள், குட்டி குட்டி தேவதர்களனே, க்ஷுத்ர தேவதர்களனே, அப்புறம் இந்த பைரவ தேவதர்களனே, பூத கணங்களனே, இது எல்லாத்தினே பக்கத்தில் வைக்கணும்னு சொல்கிறாரு. இந்த ஸ்லோகம் இருக்க பாகவதத்துலனே தேடி கண்டுபிடிச்சா தவிர இங்கே எனக்கே புதுசாக இருக்கிறது. இது பார்க்கும்போது இப்போ எப்போ படிச்சிருந்தா கூட இங்கே சொல்கிறாரு, அப்படி தானே முக்கால் பேச மாட்டிருக்காங்க. மோட்சம் வேணுமன்னவங்க இதெல்லாம் பண்ண மாட்டான். ஒடுங்க குருன்னு எனக்கு குரு வேணுமென்னு சொல்லிட்டு வந்து சாஸ்திர சிரவணம் பண்ணுவா தவிர, பரிகாரம் பண்ணிக்கிற, பிராய்ச்சிதம் பண்ணிக்கிற, அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், எவ்வளோ ஜென்மங்களை இப்படி சுற்றிட்டு இருக்க தெரியுமா உனக்கு? தெரியல. இப்போ சுத்து, திரும்பி சுத்து, கால் இருக்குல்ல சுத்து, அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றாரு. பூதநாதங்கள் அவங்கள பக்கத்தில் வச்சுட்டு இங்கே ஸ்ரீமன்னாராயணனு அவருடைய பிரசன்னமான ரூபங்கள் இப்படி சொன்னால், இது வந்து ஏதோ பட்சபாத புத்தினால் சொல்கிறாங்க, இது வைஷ்ணவனுக்கு சம்மந்தப்பட்டது இல்லை. நான் வைஷ்ணவனும் இல்லை, நான் சைவனும் இல்லைங்க சொல்கிறேன். அத்வைத்தம் பேசுகிறவங்க, சத்தியத்தின் பேசுகிறவங்க, ஆனால் நான் எல்லாமே. இன்றைக்கி காலையில் அங்கே கணேஷ பஞ்சரத்னம் பேசும்போது இந்த கருத்து சொன்னேன், இப்போ சொல்லுவேன். இந்த அத்வைத்தம் சத்தியத்தின் ஒடுங்க பார்த்தவனை, அதுக்கு முயற்சி பண்ணுறவன் வந்து இவனுக்கு மிச்சம் எதை பற்றியும் பிரச்சனை இல்லை. அது இருந்தால் இருந்து போட்டோம், எனக்கு ஒன்று கன்ஃபியூஸ் பண்ணுறேன். என்னது? தேகபாவத்தோடு பார்த்தா துவைத்தம் இருக்கட்டும். துவைத்தம்னு என்ன? கடவுளே நீ அங்கே, நான் இங்கே, நான் உன்னோட அடியன். ஓகே, என்ன தேகம் பார்த்தா இது சின்னது, இதுக்கு என்ன சக்தி இருக்கு? கொஞ்சம் பரமேஸ்வர பரமாத்ம ஈஸ்வரன்னா ஒரு பெரிய தேகம், பெரிய சக்தி இருக்கிறோம். அதனால் தேகபாவத்தோட துவைத்தந்தான் நான் உனக்கு அடியன் சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனால் நான் தேகம் மட்டும் இல்லையே, ஜீவபாவேனா, ஜீவ ஜீவ நினச்சிக்கிறோமே, ஜீவபாவேனா உன்னுடைய அம்சந்தான் நான். இங்கே தான் விசிஷ்டாத்வைதம், அவர் அம்சி நான் அம்சம், ஜீவபாவத்தோட. ஆனால் மூணாவதையும் சொல்கிறவன் தான் அத்வைத்தே. ஆத்மபாவேனா நீ நான் ஒன்று தான், நீ நான் ஒன்று தான். இது யாரோ சொல்லலை, சின்ன திருவடி ஹனுமான்ஜி சொல்லியிருக்கார் ராமாயணத்தில். இது ஒழுங்காக இப்படி புரிஞ்சதுக்கப்புறம் இந்த அத்வைத்த நிஷ்டில் இப்போ நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஹனுமான்ஜியே சொல்லிட்டார், ராமர் முதல் முதல்ல சந்தித்த போது அவர் கொடுத்த பதில் தான் இப்போ நான் சொன்னது உங்களுக்கு தமிழில். தேகபாவேன தாசோஹம் ஜீவபாவேன த்வதம் சக ஆத்மபாவேன த்வாம் அகம் இத்தி மே நிச்சிதாமதி. இதில் எனக்கு ஒரு சந்தேகம் இல்லை. என்ன நமக்கு எதுக்கு சந்தேகம் இருக்கும்? அதனால தான் தேகபாவத்திலோ தாசனாக வேறு, ஆனால் ஜீவபாவத்திலோ அந்த பரமேஸ்வரன் அம்சமனு புரிஞ்சுக்கோ. ஆத்மா ஜீவ ஆத்மா இல்லை, ஜீவ வேறே, சுத்த பரமாத்மா பிரம்மம் வேறே. ஜீவ அனைது ஒரு என்ன சொன்னோம், ஜலத்தில் காணப்படுற ஒரு பிரதிபிம்பம், கண்ணாடியில் காணப்படுற ஒரு பிரதிபிம்பம் தான். அந்த லெவலுக்கு பாரமார்த்திக சத்தியம், இந்த ஒரிஜினல் அப்படின்னு பிரம்மம் அந்த லெவலுக்கு வரும்போது ஆத்மானும்போது நோ டிஃபரன்ஸ், எந்த வெற்றுமை இல்லை. இது மூணுமே ஒழுங்காக தெரிஞ்சிச்சுன்னா பரிபூர்ணம். சரி, அப்படி சொல்லிட்டு இங்கே இங்கே நாராயணன் சொன்ன நம்ம உடனே கதை, கேலண்டர், ஸ்ரீரங்கம், திருமலை பெருமாள் நல்லா தான் இருக்கும். அதெல்லாம் பார்க்குறோம், போகிறோம், எல்லாம் சரி. நாராயணன்னு ஜானம் அதான் அர்த்தம் சொல்லியிருக்கோம். நாரமன்னா ஜானம், ஜானஸ்வரூப வடிவமாக, ஜான வடிவமாகவே இருக்கிறவர் தான் நாராயண. சரியான அர்த்தம் அதுதான். அதுக்கப்புறம் நமக்கு அது எட்ட மாட்டேங்குது, எட்ட மாட்டேங்குதுன்னா சரி எட்டுற மாதிரி நான் சொல்கிறேன் பாரு. ஓகே, இந்த பிரம்மமனே ஜலம்,
அந்த பிரம்மமனே ஜலத்தில் காலமனே பாம்பு மேலே படுத்திருக்கார். அந்த பாம்பு மேலே படுத்திருக்கிற அவருக்கு அவர் அவருடைய நிஜ ரூபம் என்ன? நாலு கை, அஞ்சு கை, பத்து கை, நூறு கை இல்லை, ஜ்ஞானம். ஜானத்தோடு இருந்து காலத்தினை உபயோகப்படுத்திக்கிட்டு இந்த பிரம்மமனை சைத்தன்யத்துக்குள்ளே இருக்கு. அப்போ அந்த ஜானம் இருக்கிற அந்த பரம்பொருளுக்கு இந்த காலமோ இந்த ஜலம் எதுவுமே எஃபெக்ட் பண்ணல, அதுக்கு ஜானமாகவே இருக்குது எப்பவுமே. நாராயண அர்த்தம் அப்படி தெரிஞ்ச புரிஞ்ச. சரி, இங்கே ஒரு ஸ்லோகம் கன்க்ளூஷனாக இந்த விஷயம் இப்போ வரைக்கும். வாசுதேவ பராவேதாக, எல்லா வேதங்களும் கடைசியாக எதை பற்றி சொல்கிறது? இந்த நாராயணனை, நாராயணனுக்கு மட்டும் திரும்பி பேர் மாற்றிட்டார் வாசுதேவன்றார். வாசுதேவன் அர்த்தம் தெரியுமா? திரும்பி சொல்லுவே தெரிஞ்சால் கூட. ஏன்னா அந்த பதங்கள் ரொம்ப முக்கியம். எல்லா இடத்துல வசதீதி வாசுதேவ, வசதி நிவசிக்கிறவர், எல்லா இடத்துலோ பரவி எல்லா இடத்துலும் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற அந்த ஆத்மக்கு பேர் வாசுதேவங்க. நீங்கள் வந்து அந்த கோகுலத்தில் வசுதேவனுக்கு பிறந்ததுனால வாசுதேவன் எடுத்துக்கூடாது. அதனால தான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் அந்த வாசுதேவ வார்த்தை எத்தனை வாட்டி வந்துச்சு, நான் எத்தனை விதமாக வேறே வேறே சொல்லிட்டுருக்கேன். குழந்தைக்கு கதை சொல்கிறதுக்கு மட்டும் வாசுதேவ வசுதேவனோட பிள்ளையன்னு சொல்லலாம். நீ எத்தனாவது கிளாஸ் இப்போ, எவ்வளோ வயசு உனக்கு, நீ எப்படி புரிஞ்சுக்கணும் வாசுதேவன்? சார் இப்படி மாறிக்கொண்டே இருக்குமா? அப்போ புரிஞ்சுக்கணுது வேறு, இப்போ புரிஞ்சுக்கணுது வேறு. ஆமாம், அப்புறம் மாறுமா? இனிமேல் மாறாது, இனிமே மாறாது. ஏன்னா நீ வந்து நிந்திட்டாங்க, அதுதான் லாஸ்ட் ஸ்டாப் ஹால்ட். அதனால் வாசுதேவ பராவேதாக, இத்தனை சாஸ்திரம் இருக்குங்க எங்கள் தமிழ்நாட்டில், இத்தனை இருக்கு. ஓகே, இங்கே வேதாகன்னா லோகத்தில் அந்த மதம் இந்த மதம் அந்த கொடி அந்த கொடி இந்த கொடி எல்லாம் வே என்ன காட்டுறதுன்னா அந்த வாசுதேவன்னு தான் காட்டுறது. வாசுதேவ பராவேதாக, வாசுதேவ பராமகாக, அந்த பூஜை இந்த பூஜை, அந்த யக்னம் இந்த யாகம், மகாகன்னு யக்ன யாகங்கள் எல்லாமே அந்த வாசுதேவனுக்காக தான், அதையும் தெரிவிக்கிறதுக்காக தான் உனக்கு இது இது இப்படி 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 சொல்கிறாங்க. அப்புறம் வாசுதேவ பரா யோகாக, குண்டலினி யோகா, அந்த யோகா, ராஜயோகா, பக்தி யோகா, கர்ம யோகா, அப்புறம் வேறு வேறு என்னென்னமோ யோகங்கள், சித்த யோகம், அதி யோகம், இந்த யோகம்னு பல யோகங்கள் இருக்குல்ல, எல்லா யோகங்கள் அந்த வாசுதேவனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். வாசுதேவ பராக்கிரியாக, என்ன வேலை செஞ்சான், வேலைன்னா கிரியா கர்மா, எல்லா கர்மங்களும் அந்த வாசுதேவனுக்காக தான், அந்த பரம்பொருளை காட்டி கொடுக்கறதுக்காக. உடலை இன்னும் சொல்கிறார், வாசுதேவ பரம் ஜானம் அப்படி சொல்லிட்டு. அதனால் அந்த வாசுதேவன் தான் பரம், சுப்ரீம் நாலேஜ், பரம் ஜானம். வேறு எனக்கு தெரியும், இது தெரியலையே, அது தெரியலையே, எனக்கு கம்ப்யூட்டர் தெரியலையே, இப்படியெல்லாம் கவலைப்பட வேண்டாம், என்ன தான் பண்ண போகிற தெரிஞ்சுக்கிட்டேன், கடைசியில் இது தெரிஞ்சுக்கணும். அதனால தான் முண்டகோபநிஷத்தில் கேள்வி, ஏ குருவே, ஓ குருவே, எது தெரிஞ்சுக்கிட்டா, ஏன்னா ஜ்ஞாத்தேன சர்வம் ஜ்ஞானம் ஜ்ஞாத்தம் பவதி, தெரி எது தெரிஞ்சாலும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஆகிடும். வாசுதேவ பரம் ஜ்ஞானம், வாசுதேவன் பற்றி தெரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் இன்னும் வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அந்த கேள்வி கேட்க மாட்டாய். இல்லைன்னா அப்போ வரைக்கும் நான் இன்னும் அதுக்கு தெரிஞ்சுக்க வேண்டாமா, அது படிச்சுக்க வேண்டாமா, அது சாதிக்க வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் ஆயிடுச்சு. வாசுதேவ பரம் ஜானம், வாசுதேவ பரம் தபா, இந்த ஸ்லோகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த தப்பமாவது நீ பண்ணும், ஒரு கால் மேலே நிற்கிறியோ, ஒன்றரை கால் மேலே நிற்கிறியோ, இல்லை கால் இல்லாமல் நிற்கிறியோ, எங்களுக்கு தெரியாது, தப்பம்னு அதுதானே லோகத்தில். நீ சஷ்டிக்கு உபவாசம் இருக்கிறியோ, இல்லைன்னா சாட்டர்டேஸ் பெருமாளுக்காக உபவாசம் இருக்கிறியோ, ஏதாவது பண்ணிக்கோப்பா தபஸ். ஆனால் வாசுதேவம் பற்றி உனக்கு தெரிவிக்கப்படுறத அந்த வழியில் தான் போயிட்டுருக்கியா? அதனால் வாசுதேவ பரம் தப, நீ ஏதாவது சிறந்த தப்பம்னா அந்த வாசுதேவனை பற்றி தெரிஞ்சுக்கோண்ணா. வாசுதேவன் பற்றினா நான் நடிக்கிறேன், ஆத்மனை பற்றி தெரிஞ்சுக்கோ. ஆத்ம பற்றி தவிர மிச்சம் எல்லாம் தெரியுதா? வேஸ்ட்டு, நீ தப்பு எங்கதோ தவறி போயிட்டுருக்க. வாசுதேவ பரோ தர்மஹ, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டானே, நான் நல்ல நல்ல மனுஷன் தான் சார், நான் யாருக்கு எந்த இது பண்ணேன்,
அதோ இதோ ஏதோ ஒரு தர்மம், உன்னுடைய தர்மம் ஒன்று வந்து அந்த நாராயண ஆத்ம வாசுதேவன்னு தெரிவிக்கிற மாதிரி ஏதாவது உனக்கு கொஞ்சமாக தெரிகிற சூச்சனை இருக்கா இல்லையா? எங்கே இருக்காய்? வாசுதேவ் பரம தர்மம் வந்து ஆத்மனை தெரிஞ்சுக்கிறதா பரம தர்மம். ஆத்மன் யார்? நீ. உன்னுடைய ஸ்வரூபம் என்ன உனக்கு தெரிஞ்சுச்சோ? தெரிஞ்சுக்கிற வரைக்கும் மோஷ்மணும். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டிய மனசு புத்திக்காக தபம், அதை தெரிஞ்சுக்கிறது வேண்டிய மனசு புத்தியுடைய பரிபக்வத்துக்காக பூஜை, அதுக்காக தான் லலிதா சாஸ்திரம், அதுக்காக தான் விளக்கு பூஜை. அவளை தவிர தயாராகிடுச்சுன்னா அதெல்லாம் விட்டுடு, விட்டுடன் குறைச்சிக்கும். அதில் மனசுன்னு போடாது, பிரம்ம ஜானத்தில் மனசுன்னு போடு. அதனால் சார் உண்மையான விஷயத்துக்கு நம்ம தகுதி இல்லாமல் இருக்கிறோம். அதனால் இந்த ஜென்மத்திலாவது இப்போ தகுதின்னு ஏற்பட்டுக்கிட்டே இருந்தால் இது வந்து எங்கேயுமே வேஸ்ட்டாக போகாது. இந்த ஜென்மத்தில் நமக்கு கடித்து முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சிச்சு. அது எப்படின்னா நான் என்னோடய ஈடுபாடு போகிறதே இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு ரெடி பண்ணிக்கிறதுக்கு தான் பல வருஷங்கள் தேவைப்படுறது. ரெடி ஆயிடுச்சா இப்போவே உனக்கு கடிச்சிருக்கு. அதனால் அப்படி சொல்லி வாசுதேவ பராதர்மஹ வாசுதேவ ஏவ பராகதிஹி. நீ ஆத்மானி நீ தெரிஞ்சுக்கிற வரைக்கும் உனக்கு இந்த சம்சாரம் துக்கம் பயம் மோகம் சோகம் இது ஊடாது. இது கச்சிதம். உனக்கு ஒரே ஒரு கதி என்ன? கோல், கம்யம், டெஸ்டினேஷன் வாசுதேவ், ஆத்மானு தெரிஞ்சு. நான் ஆத்மான் அத தமணர் ஒன்று நீ அறிந்தா என்ன உனக்கு ஒரு கீடு கீடு இருக்கோ உனக்கு உனக்கு அப்புறம் எந்த கீழும் கிடையாது. கீடு கேளு என்ன சொல்ல உனக்கு கேடு கஷ்டமாக இருக்கு தமிழ் ஏன் சார் சமஸ்கிருதம். ஏன் அப்போ அப்படி சொன்னார் அவர்? அவர் போய் திருவண்ணாமலையிலும் ரமணா திரு அருணாச்சலம்னு பிடிச்சிட்டு அங்கே உட்காந்துட்டார். அப்புறம் ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா அருணாச்சலம்ன்னா நீ உனக்கு என்ன புரிஞ்சது? எனக்கு ஆத்மானு புரிஞ்சுது அண்ணார் அவர். நமக்கு புரியுறதோ புரிஞ்சிச்சுன்னா அவர் சொல்கிறது பாகவதம் சொல்கிறது நான் சொல்கிறது எல்லாம் ஒன்று தான். அசையாமே ஜானஸ்வரூபமாக நிச்சலமாக பிரகாசமாக இருக்கிறது அருணமாகவும் அச்சலமாகவும் இருக்கிற பொருள் பேர் அருணாச்சலம். அது நீ, நீ ஆத்மா, நீ பிரம்மம். மிச்சம் எல்லாத்தையும் விட்டுடு 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 விட்டுடு. ட்ராப் லைக் எ ஹாட் பொட்டேட்டோ. ஏதாவது பிடிச்சிட்ட மாட்டிக்கிட்டேன் கஷ்டமாக இருக்கும். பட் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு சரி சரி கஷ்டமாக இருக்கு வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு நான் குறைச்சி சொல்லலாமா? பாகவதம் சொன்னது, வேதம் சொன்னது, என் குரு சொன்னது, ரமணர் சொன்னது, இன்னொருத்தர் சொன்னது, அது இல்லாமல் சரி சரி பரவாயில்ல நீ ஆத்மானை தெரிஞ்சுக்கலன்னா கூட நீ பிடிச்சிக்குவே, நீ சும்மா என்ன பண்ணுற அந்த மலைக்கு போய் சுற்றிட்டே இரு இப்படின்னு சொல்லிட்டேன். நான் தப்பு வழி காட்டுறேன்னு அர்த்தம். யாராவது அப்படி ரமணர்கிட்ட வந்து கேட்டால் பகவானே பிரதட்சிணத்து போயிட்டு வரணுமன்னா போய்க்கோ என்னுவார், யாருன்னு வேண்டான்னு சொல்ல மாட்டார். ஏன்னா ஏதோ ஒரு நல்லதை நம்பி தானே பண்ணுறான், அவனுக்கு ஒரு நாளைக்கு புரியும், ஒரு நாளைக்கு புரியும். அது என்னென்ன பிரதட்சிணம் அன்றைக்கி பூஜை பண்ணி கடைசியில் ஆத்ம பிரதட்சிணம் பண்ண பார்த்தீங்களோ கோவில் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் கடைசியில் நம்ம உட்காரணமன்றான். எதுக்குன்னா சுத்துணுக்கு போதும் உட்காரன் அர்த்தம். உட்காந்து தேங்காய் உடைச்சி சாப்பிட்டு அங்கே போட்டுட்டு வருதான்னு இல்லை, நம்ம என்ன பண்ணுறோம் உட்காரன்னு ஒரு முனையில் மோலத்தில் உட்காந்துட்டு புளி ஓதர் அதி எல்லாம் கொட்டி அங்கே அழுக்கு பண்ணி தேங்காய் உடைச்சிட்டு சுத்தினது போதும் உட்காந்து உட்காந்து உன்னோட இடத்துலேயே உன்னக்குள்ளேயே நீ பார்த்து அங்கே பார்த்துட்டு இங்கே பாரு சாந்தி ஏற்பட்டுச்சுன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்த பலம் பிரயோஜனம். அது மனசில் இல்லாமல் அலைஞ்சிருக்கிற மனசை வச்சு நீ கோயிலுக்கு போனேன்னா
கோட்டி தீர்த்த க்ஷேத்திரங்களுக்கு போனா என்ன விஷயமும் புரியலை. அதான் சொல்கிறார் அற்புதமாக, வாசுதேவையேவ பராகதே, எல்லா கருத்து அதில் வந்துச்சு. அது இங்கே இந்த அத்தியாயம் முடியும்போது ஒரு உதாரணம் சொல்லி முடிக்கிறாரு. இந்த நெருப்பு வந்து எல்லா மரத்துக்குள்ளேயும் இருக்கு, இங்கேயும் இருக்குது ஆக்சுவலாக. இது இன்னொன்று வச்சு ஒரிசிட்டா இதுலேருந்து நெருப்பு வரும் எல்லா இடத்துலையும். சரி, முக்கியமாக மரம் கட்டைக்குள்ள நெருப்பு, ஆனால் எப்பவுமே பார்க்கறதுக்கு அது வெளி வெக்தமாகறது இல்லை. அப்புறம் சரி, ஒரே வாட்டி அங்கே ஒரு மரத்தில் நெருப்பு வந்துச்சு, அங்கங்கே இன்னொரு மரத்தில் நெருப்பு வந்துச்சுன்னு, இந்த அக்னி அந்த அக்னி வேறா வேறா தெரியும். அது கொஞ்சம் பெருசாக இருக்குது சார். அங்கே எரியும்போது சார் என்ன அது சந்திரன் கட்டு மணக்கிறது சார். இதெல்லாம் சொல்லாத அக்னி இதே அதே, வெக்தமானானோ வெக்தமாகலைன்னானோ, கண்ணுக்கு காணப்பட்டானோ காணப்படலன்னோ, ஆத்மா சர்வத்திர இந்த அக்னி எப்படி இருக்கோன்னு உதாரணம் சொல்கிறார். சர்வ பிராணிகளுக்குள்ள ஆத்மரூபமாக ஒரே பரமேஸ்வரன் தான் இருக்கார். இந்த பேதத்தை விட்டுடு, வேத புத்தினை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அத்தியாயத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் பகவானுடைய அவதாரங்களை பற்றி என்ன கேட்டாங்க இல்லையா கதை, அதனால் தொடங்குறார். அவதாரங்களை பற்றி வர்ணனை பண்ண தொடங்குறாரு. அத்து த்ரியோத்யாய, ஜஸ்ட் ஹெட்டிங்ஸ் மட்டும்தான் இங்கே. இதில் வந்து எல்லாம் சொல்ல மாட்டார், என்ன அவதாரங்கள்னு பேர் மட்டும் சொல்லுவார், அது மட்டும் கேட்டுட்டு போவோம் எனக்கு. ஓகே, முதல் வந்து பகவானுடைய அவதாரங்களில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா, சூத உபாச்ச விராட் ரூபம் பற்றி சொல்கிறார். முதல்ல பகவான் அவதாரம்னு நீ எதுக்கு எப்போ நடந்தது பற்றி கேட்கணும்னு விரும்புகிறேன் சொல்லுவேன், அப்புறம் வரப்போகிறது அவதாரம்னு ஏன் எதிர்பார்க்குற, இப்போ பார்க்குறது என்ன. முதல்ல சிறந்த கருத்து கொடுத்துட்றாரு, புரியலன்னு அப்புறம் நான் சொல்லுவேன் ஒன்று லெவலுக்கானே. முதல்ல எப்பவுமே பார்த்தீங்களா, இப்போ முதல்ல விட ஹையஸ்ட்டு அந்த தாட் எல்லாம் கொடுத்தாச்சு. விராட் ரூபம், விராடன் இந்த பிரபஞ்சம் காணப்படுறது, விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ, விஷ்ணு வேறே இல்லை விஸ்வம் வேறே இல்லை. விஸ்வனு விஷ்ணுக்காக எங்கே தேடுவேன், தேட வேண்டாம், இதே தான் விஷ்ணு. அது நல்லா இல்லை சார் அப்படி சொன்னோம். சரி, இப்போது அது நல்லா இல்லை உனக்கு புரியாதனால தான் ஒரு கோவிலன்னு வச்சுட்டு அங்கே அவனை படுக்க வச்சுட்டு இப்படி வச்சு அப்படி வச்சு, இன்னும் கேரள பத்மநாபன் சுவாமி கோயில் இப்போ மூணு இடத்துல பார்க்கணும் அவர்னே, மொத்தம் பெருசாக இருக்கார், ஒரு இடத்துல பார்க்க முடியாது, எப்படி வந்து பார்த்துக்க போ. ஆனால் ஒரு நாளைக்கு இதோ விராட் ரூபம், முதல்ல விராட் ரூபம், ஓ அதுக்கு தான் விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரே, அது அர்த்தம் கேட்டு வைப்பானே விஷ்ணு சாஸ்திரநாமம், சும்மா படிக்கிற பாராயணம் பண்ணுறேன். அதனால் விராட் ரூபம் பற்றி சொல்ல தொடங்கி, அந்த விராட் ரூபமாக இருக்கிறது ஒரு முதல்ல கதையாக சொல்லணும், அப்போ தான் திரும்பி இந்த காரண ஜலம், அந்த ஜலத்தில் நாராயண பகவான் இருக்கார், அப்புறம் அவர் தொப்பிலில் வந்து பத்மம் வந்துச்சு, பத்மத்தில் வந்து பத்ம சம்பவ பிரம்மதேவன் வந்தார் அப்படின்னு கதை. அப்புறம் நம்ம பார்க்க போகிறோம் அந்த பிரம்மதேவன் கதை என்னன்னு. இப்போதைக்கு அது சொல்லி இந்த விராட் ரூபம் அனேது எது சொல்கிறோமோ, நாராயண பகவான் பகவான் தான் இப்படியே காணப்படுறாருனே, அவர் குணங்களுக்கு அதீதமாக இருக்கார், எந்த குணம் அவர்னு ஒட்டுக்கல தொடலை, காலம் ஒட்டுக்கல தொடலை, வஸ்து எதையும் ஒட்டுக்கல தொடலை, ஒன்றும் பண்ணலை. ஆனால் எல்லாமே அவருக்கு மேலே காணப்படுறது, அவரே எல்லாவாக காணப்படுறார் அப்படின்னு விஸ்வரூபம் விஷயம் பற்றி வர்ணனம் பண்ணி அதுக்கப்புறம்தான் அவதாரங்கள். அந்த லிஸ்ட்டு பாருங்க, முதல்ல என்ன சொல்கிறாரு, இங்கே தான் பிரம்மதேவன் உருவாக்கினார் பத்மம், அது அப்புறம் விவரிப்போம் திரும்பி. அடுத்ததாக ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு வாட்டி அந்த பகவானே சனத்குமாரர்களை நாலு பிரம்ம குமாரர்களை அவரே தான் உருவானார். நாலு பிரம்மகுமாரர்களை கதை பார்த்தோமே போன வாரம் அந்த மகாத்மியத்தில், சனக சனந்தன சனாதன சனத்குமார இவங்களை எல்லாரும் சேர்ந்து நாலு பேர் பிரம்மகுமாரர்கள் சொல்லுவாங்க. ஜ்ஞானிகள் பிறந்தபோதே முதல்ல பிரம்மனும் அப்புறம் இவங்களும் உருவாக்கி, முதல்ல ஜானத்துந்தான்
சந்நியாசம் அந்த நிவிற்த்தி மார்க்கந்தான் முதல்ல காட்டினார் பகவான். அப்புறம் அதுக்கப்புறம் பிரஜாபதிகள் வருவாங்க, அவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அதெல்லாம் இருக்கும். சரி, இப்போ கணக்கு இங்கேருந்து போட்டுக்கிட்டால் ஒன்று பிரம்மகுமாரர்கள், ரெண்டு வராகாவதாரம், இதெல்லாம் வரும் அப்புறம் விவரம். வராகாவதாரம் மூணாவது வந்து நாரதரே பகவானோட அவதாரம் தான், நாரதர் மூணு. அப்புறம் நாலு வந்து நரநாராயண ரிஷிகள். பொதுவாக நம்ம அவதாரம்னா பத்துன்னு நினச்சிக்கிறோம், பாகவதம் 24 பற்றி சொல்கிறது, இன்னும் கூட இருக்கலாம், 24 போதும் என்றார் சுகர். நரநாராயண் அஞ்சு கபில மகாமுனி, ஆறு தத்தாத்திரேய சுவாமி. இந்த தத்தாத்திரேயர் தான் அவதூத ரூபத்தில் இப்போது உத்தவ கீதையில் இனிமேல் பேச போகிறார், அடுத்த வாரம் பேசுவார். அது யாரும் கிருஷ்ணர் சொல்கிறாரு உத்தவருக்கு, அவதூத தத்தாத்திரே. அப்புறம் யக்னன் அனே ஒரு பேரில் ஏழாவது அவதாரம், ரிஷப, ஓகே, ரிஷப தேவர் பாகவதத்தில் வரும் ஒரு அவதாரம். அப்புறம் பிருதுராஜா பகவானோட அவதாரம். அப்புறம் மத்ஸ்யமூர்த்தி மத்ஸ்யாவதாரம், கூர்மரூபம் கூர்மாவதாரம், தன்வந்தரி மோகினி, நரசிம்மாவதாரம், வாமனாவதாரம், பரசுராமாவதாரம், வியாசாவதாரம், வியாசர் வந்து வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே. அப்புறம் ஸ்ரீராம ராமாவதாரம், அப்புறம் பலராம கிருஷ்ணர்கள், ஓகே, நடுவில் பரசுராமன் இருந்தது. அப்புறம் புத்தன் கூட பகவானோட அவதாரம். அப்புறம் கடைசி கல்கி, 22 ஆயிடுச்சு இப்போதைக்கு. இங்கே நடுவில் அந்த டபுள் பல ராம ஒன்றா எடுத்துக்கிட்டேன், இல்லை ரெண்டாக எடுத்துக்கிட்டேன், மோகினி அப்புறம் தன்வந்தரி ரெண்டாக எடுத்துக்கிட்டு மொத்தம் 24 ஆகிடுது. ஸோ இத்தனை இதெல்லாம் இது எல்லாத்தையும் அங்கங்கே கதையில் வரும். அப்படின்னு ஒரு ரஃபாக ஸ்கெட்சு கொடுத்தார் அவதாரங்களை பற்றி. அதெல்லாம் சொல்லிவிட்டு இங்கே வரைக்கும் இப்போ சொன்ன இந்த அவதாரங்கள் நாமங்களே யார் கேட்குறாங்களோ, இத்தனை அவதாரங்கள் இருக்க பகவானன். இப்போ நான் சொன்னது எல்லாமே 20 ஸ்லோகம் இருக்குங்க, 22 ஸ்லோகம் இருக்குங்க. அவ்வளவு படித்தா கூட யாராவது அதுக்கு இங்கே பலம் சொல்கிறார், அது படித்தாவே கூட உனக்கு காதில் உளுந்தது இத்தனை அவதாரம் பற்றி. பகவானுடைய ரகசியமான இந்த அவதார காதைகள், ரகசியம்னு ஏன் சொல்கிறாருன்னு அன்றைக்கி பகவத்கீதையில் சொன்னோம், அவதார ரகசியம். ஏன்னா சொன்னான்னு புரிய மாட்டேங்க, சொன்னான்னு புரியலன்னு என்ன அது பேர், சீக்ரெட்டு தானே, சொல்லாமே இருக்கிறதுனால இல்லை ரகசியம், சொல்லியும் புரியாதது எட்டாமல் இருக்கிறதுனால அது இன்னும் உனக்கு ரகசியமாக இருக்கு, இன்னும் தெரிவிக்கப்படலை, திறக்கலை, கது திறக்கலை. அதனால் சொல்லி இது படிக்க இதெல்லாம் யாரும் இ ரகசியம் எல்லாம் அப்புறம் பாகவதம் மொத்தம் படித்து தெரிஞ்சுக்கிறானோ அவன் மனசு சுத்தமாகி, ஓகே, இல்லை முதல்ல இந்த அவதார காதங்கள் எல்லாத்தையும் காலையில் சாயங்காலம் படிச்சுட்டே இருக்கணுமா, அவனுக்கு தான் அப்போ தான் இந்த சம்சாரம் துக்கம் எல்லாம் போய் மனசு சுத்தி ஏற்படும், அப்புறம்தான் ஜ்ஞானம் அப்படின்றார். கரெக்டாக இங்கே நம்ம நிறுத்திட்டு அடுத்த வாரம் கொஞ்சம் கொஞ்சம் கேள்வி கேட்பாங்க, அந்த பாகவதம் முதல் பரீட்சத்துக்கு சொல்லி கொடுத்தானாமே ஏன் பரீட்சத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தது என்ன ஆயிடுச்சு, அதெல்லாமே கேள்விக்கு பதில் கொஞ்சம் கொஞ்சம் பாகவதம். ஓம் ஆனந்தம், ஓம் ஆனந்தம், ஓம் ஆனந்தம், ஓம் ஓம் ஆனந்தம், சச்சிதானந்தம், ஓம் ஆனந்தம், பிரம்மானந்தம், ஓம் ஆனந்தம், ஆத்மானந்தம், ஓம் ஆனந்தம், கிருஷ்ணானந்தம், ஓம் ஆனந்தம், அம்ருதானந்தம், ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய.
சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் ஓம் லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம ஹரி ஓம் ஹரி ஓம் தத்சத்.